أكبر الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. عباد الله، اتقوا الله العظيم، ألا فقد فاز المتقون. الله من أليام لي الله من بيتي إنكم مغلقون نيوتي وناها அல்லாஹுவின் அச்சத்தை கடைபிடித்து வாழும்படி அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நம்மை கண்காணிக்கிறான். நமது செயல்களை அறிந்து தெளிவாக எழுதக்கூடிய வானவர்களை நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிறான் என்ற நினைவோடும் அச்சத்தோடும் வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக தொடங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இறை அச்சத்திற்கும் நல்ல அமல்களுக்காகவுமே கொடுக்கப்பட்ட மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுவை பயந்து கொள்வதற்கு நமக்கு துணையாக இருக்கின்ற, அல்லாஹுவின் பயத்தை நமக்கு அதிகப்படுத்துகின்ற ஒரு சிறந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு ஆகமாக்கிய விஷயங்களையும் அல்லாஹுவிற்காக விடக்கூடிய நாம் இந்த ரமலானுடைய பகலில் உணவையும் குடிப்பையும் இன்னும் நமது சுய தேவையையும் அல்லாஹுவிற்காக விட்டு அல்லாஹுவின் பொருத்தத்திற்காக, யார் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று வாழக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த இபாதத்தை இந்த ரமலானின் பகலிலே நாம் கடைபிடிக்கிறோம் அல்லவா. இது நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால், ரமதான் அல்லாத எல்லா காலங்களிலும் ரமதானுடைய மாதத்திலும் பொதுவாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாகிய நமக்கு ஹராம் தடுக்கப்பட்டது, பாவம் என்று எவற்றையெல்லாம் நமக்கு விவரித்து சொல்லி இருக்கிறானோ அவற்றை விட்டு விலகிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த பயிற்சியை நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே பெறலாம். இந்த ரமலானுடைய மாதத்திலே பெறக்கூடிய இந்த தக்வாவின் பயிற்சி, அல்லாஹுவின் நினைவின் பயிற்சி, இபாதத்துடைய இந்த பயிற்சி ரமலான் அல்லாத ஏனைய 11 மாதங்களிலும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு முழு மாதத்தையும் இபாதத்துக்காக நீங்கள் ஒதுக்குங்கள், அதனுடைய பகலில் நோன்பிருந்து நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அதனுடைய இரவிலே குர்ஆன் ஓதியும் இரவிலே நின்று வணங்கியும் அல்லாஹுவின் இபாதத்தை நீங்கள் செய்யுங்கள், அதன் மூலமாக இறையச்சத்தை நீங்கள் அடையப்பெறுவீர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நன்மைகளை நாம் அள்ளிக்கொள்வதற்குண்டான ஒரு காலமாக, ஒரு பெரும் சந்தர்ப்பமாக வைத்திருக்கிறான். இந்த நன்மையான காரியங்களில் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தான தர்மம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை யாருக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி ஏழைகள், நலிந்தவர்கள், பலவீனமானவர்கள், தேவை உள்ளவர்கள், எத்தீம்கள் என்று அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை இந்த மாதத்திலே நாம் அதிகம் அதிகம் பெறலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே நமக்கு சிறந்த அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி
أريكو بدكوري أول حديث صحيح البخاري لي بديواه يربدي باركروم رسول الله صلى الله عليه وسلم أجود كان النبي صلى الله عليه وسلم أجود الناس بالخير النبي صلى الله عليه وسلم أول دار دربة كذي سيف دل مكالي منجي أول في الآخر دار عام سبعة بليان بديتا رسول الله في بيته أديه دار دربة كذي سيف وراه يار ملك مريات نام اللهم يبدي سيفو نامد تهبي بوه منجي أدي نام سيفو أديلو ور كوري بيتا أنا وي سيفو أنا رسول الله صلى الله عليه وسلم أول خلودي دربة من بدي ஒன்று தன்னிடத்தில் இருப்பது தனக்கு தேவையாக இருந்தும் அதை கொடுத்து விடுவார்கள் தனக்கு இல்லை என்றாலும் இரண்டாவது கேட்டு வரக்கூடிய சகோதரருக்கு தன்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் கேட்டு வரக்கூடிய அந்த சகோதரருக்கு தன்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் அந்த நேரத்தில் கடன் பெறுவதற்கு வசதி இருக்குமே ஆனால் கடன் கொடுப்பதற்கு யாரும் இருப்பார்களே ஆனால் கடன் வாங்கி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்டு வருபவரின் தேவையை நிறைவேற்றுவார்கள் தனக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கியதை விட ஏழைகளின் தேவைக்காக அவர்கள் கடன் வாங்கியது அதிகம் அல்லது அதற்கும் வசதி இல்லை என்றால் கொடுப்பவர் யாராவது இருப்பாரே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காட்டி விடுவார்கள் அவரிடத்திலே செல்லுங்கள் நான் சொன்னதாக சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு உங்கள் தேவையை நிறைவேற்றலாம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமை இருந்தது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணத்தை பற்றி சொல்லும் பொழுது மா கால லி ஷைஇன் சுஇல லா நபியிடத்திலே எந்த ஒரு பொருள் கேட்கப்பட்டாலும் அவர்கள் லா என்று சொன்னதே கிடையாது இல்லை என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியதே கிடையாது தன்னிடத்தில் இருந்தால் கொடுப்பார்கள் இல்லை என்றால் இருப்பவர் இடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி அனுப்புவார்கள் இப்படி நபியுடைய தர்மம் இருந்தது அந்த நபி தூதர் அறிவிக்கின்றார் வக்கான அஜ்வது மா யகூன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை கொடுப்பதில் அந்த அதிக கொடை எப்போது என்றால் ரமதானுடைய மாதத்தில் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹியுடைய வானவர் அர்ஷின் இறைவரிடமிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களையும் அதற்கு முந்தைய ஆண்டில் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களையும் முழுமையாக ஓதி காண்பிப்பதற்காக நபி அவர்கள் ஓதுவதை கேட்பதற்காக இறங்குவார்கள் அல்லவா அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக தான தர்மங்கள் செய்வார்கள் வருகிறது மின ரீஹில் முர்சலா விரைந்து வேகமாக வீசக்கூடிய ஒரு புயல் காற்றின் வேகம் எந்த அளவு இருக்குமோ அதை விட அதிகமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கொடையின் வேகம் இருக்கும் தர்மத்தின் வேகம் இருக்கும் என்று கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தர்மம் என்ற பெயர் வரும்போது அல்லது கொடை என்ற பெயர் வரும்போது அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தல் என்ற பெயர் வரும்போது நம்மிலே அதிகமானவர்கள் அதற்கு ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்து விட்டு நம் மீது கொடை கடமை கிடையாது நம் மீது தர்மம் கடமை கிடையாது என்பது தன்னை அந்த கடமையிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து அந்த வணக்கத்திலிருந்து தூரமாக்கிக் கொள்கிறார்கள் நாம் விளங்கி வைத்திருப்பதை போன்ற லட்சகோதர்களே தர்மம் என்றால் என்ன அல்லாஹ் எப்படி தர்மம் கொடுக்க சொல்கிறான் உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதிலிருந்து கொடுங்க நாம் எதை சொந்தமாக்கி இருக்கிறோமோ அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து ஒவ்வொருவரும் அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப யாருக்கு எந்த அளவு வசதி இருக்கிறதோ அவர் தனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வசதியிலிருந்து செலவு செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் لا يكلف الله نفسا الا وسعها எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மேல் அல்லாஹ் தஆலா சிரமம் கொடுப்பது கிடையாது அப்படி என்றால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ ஒருவரிடத்திலே ஒரு 10 ரூபாய் தான் இருக்கிறது என்றால் அதிலிருந்து ஒரு 50 பைசாவை
அல்லது ஒரு ரூபாயை அவர் தர்மம் செய்ய முடிந்தாலும் அதுவும் தர்மம் தான். அல்லாஹு தஆலா தர்மத்தின் அளவை பார்ப்பதில்லை சகோதரர்களே. தர்மம் எங்கே கொடுக்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது, எந்த எண்ணத்தில் கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் எதை பார்ப்பதில்லை? நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவை அல்லாஹ் பார்ப்பதில்லை. ஒரு மனிதன் 1000 கொடுக்கலாம், 1,000,000 கொடுக்கலாம், சிலர் 1,00,000 கொடுக்கலாம், சிலர் சில நாணயங்களை கொடுக்கலாம். அல்லாஹு தஆலா கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருளை வைத்து நன்மையை முடிவு செய்வது கிடையாது. ஆம், கொடுக்கப்படக்கூடிய பொருளின் எண்ணிக்கைக்கும் நன்மை இருக்கிறது. ஆனால் முந்தைய 3 நிபந்தனைகள் முழுமையாகும் பட்சத்தில் தான், முந்தைய 3 நிபந்தனைகள் முழுமையாகும் பட்சத்தில் தான் கொடுக்கப்படக்கூடிய பொருள்களின் எண்ணிக்கைக்கும் அளவிற்கும் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. செலவழிக்கப்படக்கூடிய செலவழிப்பவரின் எண்ணம் சரியில்லை என்றால், அவரிடத்திலே இஹ்லாஸ் மன தூய்மை இல்லை என்றால், அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி என்ற அந்த தூய எண்ணம் இல்லை என்றால், மறுமையின் பயத்தை முன்னிறுத்தி நரக நெருப்பிலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால், அதற்கு மாறாக புகழை விரும்பியோ, பெயரை விரும்பியோ, மக்களுக்கு மத்தியில் பிரபல்யத்தை விரும்பியோ அவருடைய தர்மம் இருக்குமே ஆனால், இந்த தர்மமே அவர் நாளை மறுமையில் முகம் குப்பர நரக நெருப்பிலே வீசி எறியப்படுவதற்கு போதுமானது. அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி, நல்லவர்களை பற்றி, மறுமையின் அந்த சிறந்த உயர்ந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ, அவர்கள் அல்லாஹ்வுக்காக எதை செலவு செய்தாலும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அவர்கள் எதை செலவு செய்தாலும், அந்த ஏழைகளுக்கு அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மனம், அவர்களுடைய கல்வு, அவர்களுடைய இதயம் எப்படி இருக்கும் என்றால், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாம் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம், நாம் உங்களுக்கு இந்த உதவியை செய்வதெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. லா நுரீது மின் ஜஸாஅவ வலா ஷுகூரா, இன்னா நகாஃபு மின் ரப்பினா يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا فَوَقَاهُمُ اللَّهُ شَرَّ ذَلِكَ الْيَوْمِ وَلَقَّاهُمْ نَضْرَةً وَسُرُورًا وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً. அதே நல்லவர்களுடைய தக்வாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தர்மம் கொடுக்கும் போது அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்று தர்மம் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்று அவர்களது எண்ணத்தை அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் உணவை எங்கே செலவு செய்வார்கள்? எதீம்களுக்கு செலவு செய்வார்கள், மிஸ்கீன்களுக்கு கொடுப்பார்கள், கைதிகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். செலவு செய்யப்படக்கூடிய இடத்தை அல்லாஹ் சொல்கிறான். செலவு செய்பவரின் எண்ணத்தை அல்லாஹ் சொல்கிறான். செலவு எங்கே செய்யப்படக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு செலவு செய்யப்படுகிறதோ அவர்களையும் அல்லாஹ் சொல்கிறான். இன்று பலர் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பெயர் புகழ் எங்கே பிரபல்யப்படுத்தப்படுமோ அங்கே தேவை இல்லை என்றாலும் லட்சக்கணக்குகள் என்ன கோடிக்கணக்கிலே கொடுப்பதற்கு பல செல்வந்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது பெயர் அங்கே எழுதப்பட்டால், தங்களது பெயர் அங்கே பிரபல்யப்படுத்தப்பட்டால், எங்கே தனக்கு பெயர் புகழ் சேராதோ, எங்கே நம்மை முன்னிலைப்படுத்துவது இருக்காதோ, அங்கே தேவைகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யக்கூடிய பல முஸ்லிம் செல்வந்தர்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுடைய தர்மம் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா ஒரு குர்பானி பிராணியை பற்றி, அல்லாஹ்விற்காக அறுக்கப்படக்கூடிய அந்த உயிர் பலியை பற்றி சொல்லும் பொழுது, லையனால் அல்லாஹ் லஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணியின் மாமிசமும் அதனுடைய ரத்தமும் அல்லாஹுவை சேருவதில்லை. அதிலிருந்து அல்லாஹுவை சேரக்கூடியது எது? உங்களுடைய தத்துவம்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் அல்லவா. அது போன்றுதான் இந்த தர்மம். இந்த தர்மம் அல்லாஹுவிற்கு தேவை இருக்கிறதா? நம்முடைய சதக்காவின் பக்கம் அல்லாஹ் தேவை இருக்கிறானா?
யூதர்கள் அப்படித்தான் பேசினார்கள், முனாஃபிக்குகள் அப்படித்தான் பேசினார்கள். அனுத்ரிமு மல்லவ், நாங்கள் உணவளிப்போமா? மல்லவ் யஷா அல்லாஹு அத்அமா, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்திருப்பானே, நாம் ஏன் இவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று பேசினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமன் யுக்ரிது அல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்டபோது யூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஏழையாகி விட்டான். வகாலத்தில் யஹூத், யூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இன்னல்லாஹ ஃபகீர் வநஹ்னு அக்னியா, அல்லாஹ்வுக்கு தேவை ஏற்பட்டு விட்டது, நாம் செல்வந்தர்கள் என்று அல்லாஹ்வின் கூற்றை பரிகாசம் செய்தார்கள். ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்கள் என்று சொன்ன போது முனாஃபிக்குகள் பரிகாசம் செய்தார்கள், அல்லாஹ்வின் கஜானா காலியாகி விட்டது, அவன் நாடி இருந்தால் அவன் கொடுக்கலாம் அல்லவா, நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, நமது சதக்கா நமக்கு மறுமையிலே கேடயமாக அமைய வேண்டும் என்றால் சதக்கா கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த எண்ணம், இன் துபுது சதகாதி ஃபனிஇம்மாஹி வஇன் துஃபூஹா வதுதுஹல் ஃபுகரா வஹுவ கைரும் லக்கும், நீங்கள் தர்மத்தை வெளிப்படுத்த நினைக்கிறீர்களா, பரவாயில்லை, அதுவும் சரிதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த தர்மத்தை மறைத்து ஏழைகளை தேடிச் சென்று அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் வஹுவ கைரும் லக்கும், அது உங்களுக்கு மிகச் சிறந்தது, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தர்மம் யாருக்கு கொடுக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஆகவேதான் ஜகாத் என்று வரும்போது, கடமையான தர்மம் என்று வரும்பொழுது அதற்குரிய எட்டு வகையினரை அல்லாஹ் சொல்லிவிடுகிறார். பிறகு உபரியான தான தர்மம் என்று வரும் பொழுது, சதக்கா என்று வரும் பொழுது அதற்கும் அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்கிறான். மேலும் அல்லாஹ்விற்காக செலவழிக்கப்படக்கூடிய தான தர்மங்களிலே ஒன்று அல்லாஹுவின் பாதை என்பதை மறந்து விடாதீர்கள், அல்லாஹுடைய தீன் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு நமது செல்வத்திலும் நமது உயிரிலும் கடமை இருக்கிறது சகோதரர்களே. ஆகவேதான் நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்கள் நம்மை நோக்கி பேசும் பொழுது அல்லாஹுவின் பாதையில் உங்களது உயிரை கொண்டும் உங்களது பொருளை கொண்டும் செல்வத்தை கொண்டும் போரிடுங்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகின்றன. வஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களது செல்வத்தால் உங்களது உடல் உறுப்புகளால் உயிரால் நீங்கள் அல்லாஹுவின் பாதையிலே போரிடுங்கள் என்று. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலவழிக்கப்படக்கூடியவரின் அந்த நீயத்தை எண்ணத்தை பார்க்கிறான், அவர் எப்படி கொடுக்கிறார் என்று அல்லாஹ் பார்க்கிறான். பெருமையோடு கொடுக்கிறாரா, முகத்துதிக்காக கொடுக்கிறாரா? அந்த நல்லவர்கள் சஹாபாக்கள் எப்படி தர்மம் செய்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லா நுரீது மின்கும் ஜஸாஅவ வலா ஷுக்ரா, சஹாபாக்கள் வர்ணனையை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தர்மம் கொடுக்கும் போது என்ன சொல்வார்கள் என்றால், இதற்கு பிரதிபலனாக நாம் உங்களிடத்திலே எந்த கைமாறையும் எந்த உதவியையும், ஏன் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்களை கண்ணியப்படுத்தி கொடுப்பார்கள். நம்மிடத்திலிருந்து நமது தர்மத்தை வாங்கக்கூடிய மனிதர் அவருடைய சுய கண்ணியத்தை அவர் உணர வேண்டும். ஆனால் இன்று பெரும் ஒரு கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், முஸ்லிம் செல்வந்தர்களிடமிருந்து முஸ்லிம் ஏழைகள் தர்மத்தை பெறும்போது அவர்கள் மனம் நொந்தவர்களாக, அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆக்கிவிட்டானே, இவருடைய வாசலில் நிற்கும்படி அல்லாஹ் என்னை ஆக்கிவிட்டானே என்ற ஒரு மனவேதனையோடு அவர்கள் வந்து நிற்பதை பார்க்கிறோம். எத்தனை முறை விரட்டப்படுகிறார்கள், எப்படி நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது எந்த அளவு அவர்களது கண்ணியம் சீரழிக்கப்படுகிறது என்று நாம் பேசிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே. அந்த அளவிற்கு நமது சமுதாயத்தினுடைய நிலைமை மாறி இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் என்ற ஒரு கடமையை வைத்திருப்பது போன்று சதகா என்ற ஒரு கடமையை வைத்திருக்கிறார். இந்த சதகாவை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வாசலை திறந்து வைத்து விட்டார். நீங்கள் இந்த சதகாவிற்காக எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் ஜகாத் என்று வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ, எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ அப்படித்தான் கொடுக்க வேண்டுமே தவிர, எதை
எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலோ அப்படித்தான் கொடுக்க வேண்டுமே தவிர நமது ஆசைக்கு ஏற்ப நமது விருப்பத்திற்கு ஏற்ப ஜகாத்தை மாற்றிக் கொள்வதற்கு ஜகாத்தின் அந்த கொடுக்கும் முறையை திருத்திக் கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை கொடுத்திருப்பானே, ஆனால் அந்த ஒட்டகத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை தான் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே ஜகாத்தாக கொடுக்க வேண்டுமே தவிர இந்த ஒட்டகத்தை ஏழைக்கு கொடுத்தால் அவன் என்ன செய்வான், எனவே காசா மாற்றி கொடுத்து விடுகிறேன், ஒட்டகத்தை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் காசை கொடுப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு ஆடுகளை கொடுத்து ஆட்டிலே ஜகாத்தை விதித்திருக்கிறான் என்றால் அந்த ஆடுகளிலிருந்து ஒரு ஆட்டை தான் நீங்கள் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு கிரயத்தை நீங்கள் கொடுக்க கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு மாட்டை கொடுத்து அந்த மாட்டிலே ஜகாத்தின் அளவை நீங்கள் எட்டியிருப்பீர்கள் என்றால் அந்த மாடுகளில் இருந்து ஒரு மாட்டை தான் நீங்கள் கொடுக்க வேண்டுமே தவிர அந்த மாட்டுக்கு பதிலாக செல்வத்தை நீங்கள் கொடுக்க கூடாது. உங்களுக்கு தங்கம் வெள்ளி வியாபார பொருட்களாக இருக்குமேனால் நீங்கள் கிரயத்தை தான் ஏழைகளுக்கு ஜகாத்தாக கொடுக்க வேண்டுமே தவிர அந்த கிரயத்திற்கு நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை நீங்கள் விருப்பப்பட்ட வஸ்துக்களை வாங்கி வைத்துக் கொண்டு அதை ஏழைகளுக்கு கொடுப்பதால் அது ஜகாத்தாக ஆகாது என்பதில் மார்க்க அறிஞர்களுக்கு இடையிலே இரண்டு மாற்று கருத்துகள் கிடையாது. சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது, ஜகாத் தங்கத்தினுடைய ஜகாத், தங்கம் வெள்ளியினுடைய ஜகாத்துகள், அவர்களுடைய இருப்பு ரொக்க பணத்தின் ஜகாத்துகள், வியாபார பொருட்களுடைய ஜகாத்துகள், இவற்றின் மீதெல்லாம் ரொக்க பணத்தை தான் அவர்கள் ஜகாத்தாக வெளியேற்ற வேண்டும். ஆனால் இன்று பல செல்வந்தர்கள் என்ன செய்கிறார்கள், இரண்டு மாபெரும் தவறுகளை செய்கிறார்கள். ஒன்று என்ன, துல்லியமாக தங்களது வியாபார பொருட்களையும் தங்களது ரொக்க கையிருப்புகளையும் அவர்கள் கணக்கெடுப்பது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஒரு செல்வத்தை கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறார்களே, மார்க்கத்திலே அதற்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு துல்லியமாக எடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு துல்லியமாக எடுக்கப்பட்டு அதிலிருந்து 40% நாற்பதில் ஒரு பங்கை 2.5% அவர் ரொக்க பணமாக எடுக்க வேண்டும், கணக்கு துல்லியமாக போடப்பட வேண்டும். இரண்டாவது, அப்படி துல்லியமாக போடப்பட்டு அதிலிருந்து 2.5% ரொக்கமாக எடுத்து அந்த ரொக்கத்தை தான் ஏழைகளுக்கு அவர் சேர்ப்பிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இவர் சில சேலைகளை வாங்கி வைத்துக் கொண்டோ, சில கைதிகளை வாங்கி வைத்துக் கொண்டோ, சில துணிமணிகளை வாங்கி வைத்துக் கொண்டோ, சில வீட்டு பொருட்களை அரிசியையோ எண்ணெயோ பருப்பையோ வாங்கி வைத்துக் கொண்டோ கேட்டு வருபவர்களுக்கு இவற்றை கொடுப்பதால் இது ஜகாத்தாக ஆகாது. இது வெறும் நபிலான சதத்தாவாகத்தான் ஆகும். சகோதரர்களே, நாம் எந்த விதமான நம்முடைய நம் சார்பாக காரணங்களை சொல்ல முடியாது, இவர்களுக்கு காசை கொடுத்தால் இவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள், எனவேதான் நாங்கள் அரிசியாக கொடுக்கிறோம் பருப்பாக கொடுக்கிறோம் என்று நாம் காரணம் சொல்ல முடியாது. ஏன், எப்போது உங்களுக்கு ஜகாத்து கடமையாகி விட்டதோ, கவனமாக கேளுங்கள், எப்போது உங்கள் மீது ஜகாத்து கடமையாகி விட்டதோ உங்களது செல்வத்திலே அந்த ஜகாத்தின் அளவானது 100 ரூபாயிலிருந்து அந்த 2.5 ரூபாய் என்பது நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களது ஹக்கே கிடையாது, இது உங்களது செல்வமே கிடையாது, இதில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த 2.5 ரூபாய் என்பது இது முழுக்க முழுக்க ஏழைகளுடைய ஹக்கு, இது ஏழைகளுடைய செல்வம். அதை எடுத்து கொடுப்பதற்கு உன்னை ஒரு நிர்வாகியாக ஒரு காவலாளியாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானே தவிர உனது விருப்பத்திற்கு ஏற்ப செலவழிப்பதற்கு அது உனது செல்வம் அல்ல. ஆகவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வாக்களிலே ஒன்று, ஒரு செல்வந்தரிடத்திலே ஜகாத்துடைய செல்வம் இருக்குமேயானால், ஒரு செல்வந்தரிடத்தில் அவனுடைய பாக்கெட்டிலே ஜகாத்துடைய காசு இருக்கிறது என்றால் ஒரு ஏழை தேவை உடையவன் அந்த ஜகாத்தை அவனிடத்திலே கேட்கிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் சண்டையிட்டாவது அவனது பாக்கெட்டிலிருந்து ஜகாத்தை எடுத்துக் கொண்டால் இவன் மீது குற்றமாகாது, அதை குற்றமாக சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். ஏன், அந்த ஏழையை எடுத்தது செல்வந்தனின் பையிலிருந்து அவனுடைய ஹக்கை எடுத்திருக்கிறானே தவிர அந்த செல்வந்தனுடைய ஹக்கு அல்ல. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தவுடன் அதை கொண்டு போய் ஏழைகளிடத்திலே சேர்ப்பிப்பதை நம் மீது பரலாக்கி வைத்திருக்கிறானே தவிர அதை நாம ஒரு கற்பனைக்கு பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு நமது விருப்பத்திற்கு ஏற்ப ஏழைகளுக்கு சேர்ப்பிப்பதற்கு நமக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கவில்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அழகிய முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை பங்கிட்டார்கள், ஜகாத் வைத்து கொடுத்தார்கள். தானியத்தினுடைய ஜகாத் தானியமாக வசூல் செய்யப்பட்டது, தானியமாக கொடுக்கப்பட்டது. ஒட்டகம் ஆடு மாடு என்ற கால்நடைகளின் ஜகாத் அவற்றிலிருந்து கால்நடைகளாக வசூலிக்கப்பட்டு கால்நடைகளாக பங்கு வைக்கப்பட்டன. தங்கம் வெள்ளி வியாபார பொருட்களிலிருந்து ரொக்கமாக தங்க நாணயமாகவோ வெள்ளி நாணயமாகவோ வசூல் செய்யப்பட்டு அப்படித்தான் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டதை தவிர, ஏழைகளுக்கு பயனுள்ள பொருட்களை நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களோ அல்லது வேறு எந்த ஒரு சஹாபியோ அப்படி செய்ததில்லை, செய்வதற்கு அனுமதியும் கொடுத்ததில்லை. எந்த நாலு மார்க்க அறிஞர்கள் மூத்த நான்கு இமாம்களாகிய யாருடைய ஃபத்வாவும் இதன் அடிப்படையில் அமையவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆகவே இன்று பொதுவாக இந்த ரமதானுடைய மாதத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஜகாத்து கொடுக்கிறோம் என்பதாக சில துணிமணிகளை வாங்கி வைத்துக் கொண்டு ரமதானுடைய கடைசி பத்திலே ஒரு நாள் இரண்டு நாளாக ஏழைகளை வாசலிலே காக்க வைத்து வரக்கூடிய ஏழைகளுக்கு பெண்களாக இருந்தால் சேலை, ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை என்று கொடுக்கிறார்களே, இது அவர்கள் தங்களுடைய ஜகாத்துடைய சொத்திலிருந்து ஜகாத்துடைய ஹக்கிலிருந்து வாங்கி இருப்பார்களே, ஆனால் குற்றவாளிகளாக ஆகுவார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட வேண்டாம், பாவிகளாக ஆகுவார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜகாத்தை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ்வின் ஹக்கை மீறியவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆம், உபரியான ஒரு தர்மமாகத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர கொடுத்தவரிடமிருந்து அது ஜகாத்தாக ஆகாது. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஜகாத்திலிருந்து நாம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி கொடுத்திருக்கிறார்களோ அப்படித்தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதில் நமது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆகவே இந்த சதகாவை பொறுத்தவரை, உபரியான தான தர்மத்தை பொறுத்தவரை நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமில்லை சகோதரர்களே. யாருக்கு கொடுக்கிறோம்? தேவை உள்ளவருக்கு கொடுக்கிறோமா? பசித்தவருக்கு கொடுக்கிறோமா? அவருடைய வறிய நிலையிலே அவருடைய வறுமையை போக்குவதற்கு கொடுக்கிறோமா? அல்லாஹ் இப்படி சொல்கிறான் பாருங்கள், وَمَا أَدْرَاكَ مَا الْعَقَبَةُ فَكُّ رَقَبَةٍ أَوْ إِطْعَامٌ فِي يَوْمٍ ذِي مَسْغَبَةٍ يَتِيمًا ذَا مَقْرَبَةٍ أَوْ مِسْكِينًا ذَا مَتْرَبَةٍ. ஒரு அடிமையை நீங்கள் உரிமையிடுங்கள், ஒரு அடிமையை நீங்கள் உங்களது தர்மத்தை கொண்டு உரிமையிடுங்கள், தர்மத்திலே சிறந்த தர்மம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று நாம் செய்வதென்றால், யாராவது அநியாயமாக வழக்குகள் போடப்பட்டு கைதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை விடுவிப்பதற்கு இந்த ஜகாத்தை சதகாவை நாம் பயன்படுத்துவது மிக சிறந்த ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். அது அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு யதீம் ஒரு ஏழை வறுமையினால் மண்ணை கவி கொண்டிருக்கிறான், பசி பட்டினியின் வறுமை, அவனால் எந்த ஒரு சுய வியாபாரமும் செய்து கொள்ள முடியவில்லை, சுய வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியவில்லையா, அப்படிப்பட்டவனுக்கு ஒரு வருமானத்திற்குண்டான ஒரு சொந்த வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்வதற்குண்டான அளவிற்கு அவனுக்கு நீங்கள் ஒரு தான தர்மம் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மத்தால் அடுத்து அவன் பிறரிடத்திலே கையேந்தி நிற்கக்கூடிய அளவிற்கு தேவை ஏற்படாமல் இருக்க வேண்டும். தான தர்மத்திலே சிறந்த தான தர்மம், ஒரு லட்சம் ரூபாயை நூறு ரூபாயாக பிரித்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பங்கு வைத்து கொடுப்பதை விட இந்த 1 லட்சம் ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுத்து அவருக்கு ஏதாவது ஒரு சிறு கடையை வைப்பது கொண்டோ அல்லது ஒரு சிறு வாகனத்தை வாங்கி அவருக்கு ஒரு முதலீட்டை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக தனது மாத வருமானத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று இருக்குமேனால் இஸ்லாமிய மார்க்கம் சரியான சட்டம் மார்க்கத்தின் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த 1 லட்சம் ரூபாயை முழுமையாக அந்த ஏழைக்கு கொடுத்து அடுத்த வருடம் அவரை ஜகாத்து கொடுக்கும்படி ஆக்குவது, இதுதான் ஜகாத்துடைய நோக்கம், இதுதான் அல்லாஹ்விற்கு உகந்தது என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தின் ஒவ்வொரு அம்சங்களை நாம் பார்ப்போமேனால் அசந்து போய்விடுவோம், ஆச்சரியப்படுவோம். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜகாத்திலே அவ்வளவு நுட்பங்களை வைத்திருக்கிறான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜகாத்துடைய மஸ்அலாவிலே எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவு விவசாய நிலத்தை வைத்திருக்கிறான், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலங்களை வைத்திருக்கிறான். அவன் விவசாயம் செய்து விட்டான், அவனிடத்தில் எந்த விதமான அடுத்து பைசாக்கள் மிச்சமில்லை, திருகங்கள் தீனார்கள் மிச்சமில்லை. இப்போது இந்த கோடிக்கணக்கான திருகம் தீனார் மதிப்புள்ள இந்த விவசாயத்தை இவன் அறுவடை செய்ய வேண்டும், அந்த தானியத்தை இவன் பாதுகாக்க வேண்டும், அடுத்து இதை அவன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க வேண்டும். ஆனால்
விவசாயம் செய்து முடித்து விட்டான். இருந்த சேவிங் இருப்புகள் எல்லாம் காலியாகி விட்டது. இவரிடத்திலே எதுவுமே கிடையாது. இப்ப என்ன செய்வது? நமது முஸ்லிம் சமுதாயமாக இருக்குமேயானால், இந்த இஸ்லாம் இப்போது புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சமுதாயமாக இருக்குமேயானால் இவர்கள் என்ன சொல்வார்கள்? எங்கேயாவது போய் இவன் கடன் வாங்கட்டும், இவன் நிலம் வச்சிருக்கிறான், அதுல பாதி ஏதாவது விற்கட்டும், யாருக்கையாவது கொண்டு போய் இவன் எதையாவது செய்யட்டும் என்று இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் சொல்லும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஜகாத்து கடமையான செல்வந்தர்கள் தனது ஜகாத்தை இந்த அடியாளுக்கு கொடுக்க வேண்டும். இவன் கோடிக்கணக்கான ரூபாய் திருகம் தீனார் மதிப்புள்ள விவசாய நிலத்திற்கு சொந்தக்காரன். கோடிக்கணக்கான திருகம் தீனார் மதிப்புள்ள விவசாய நிலம் அறுவடை இடத்திலே இருக்கிறது. இவனுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள். எதற்காக? இந்த அறுவடையை இவன் செய்து முடிப்பதற்குண்டான செல்வம் அளவிற்கு முழுமையாக அந்த ஜகாத் அவனுக்கு கொடுக்கப்படட்டும். என்ன நன்மை ஏற்படும் தெரியுமா? என்ன நன்மை ஏற்படும் தெரியுமா? அவன் அறுவடை செய்து முடிக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவு ஜகாத்தாக கொடுத்தீர்களோ அதை விட பன்மடங்கை அல்லாஹ்வின் பாதையிலே அவன் ஜகாத்தாக வெளியேற்றுவான். அதை விட பன்மடங்கான அளவை அவன் ஜகாத்தாக வெளியேற்றுவான். இதைத்தான் இஸ்லாம் ஜகாத்தாக சொல்கின்றது சகோதரர்களே. எப்படி அல்ல, வருடம் வருடம் கையேந்தக்கூடியவர்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல ஜகாத் என்பது. ஒரு வருடம் ஒருவருக்கு ஜகாத்து கொடுக்கப்பட்டால் அவர் அதன் மூலமாக தனது வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவராக ஆக வேண்டும். இன்னும் ஷரியாவுடைய சட்டம் என்னவென்றால், ஜகாத் ஒரு ஏழைக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால், அதாவது பைத்துல் மாலிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஜகாத், தனி மனிதரிடத்திலே அந்த அளவு வசதி இல்லை என்றால் அது தனி விஷயம். பைத்துல் மாலுடைய ஜகாத் பைத்துல் மாலிலே வசூல் செய்யப்பட்டு அந்த பைத்துல் மாலிலிருந்து கலீஃபா அமீர் மூமினிடம் இருந்து பைத்துல் மாலின் மூலமாக ஜகாத்து கொடுக்கப்படும் என்று சொன்னால், ஒரு ஏழைக்கு அவருடைய எத்தனை மனைவிகளோ எத்தனை பிள்ளைகளோ அவர்களின் முழு எண்ணிக்கையின் அளவிற்கு ஒரு வருடம் அவர் யாரிடமும் கையேந்தும் கூடாத அளவிற்கு அவருடைய உணவுப் பொருளாக, அவருடைய உணவுக்கு தேவையான, உடைக்கு தேவையான, மற்ற ஏனைய சுய தேவைகளுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வருஷத்தினுடைய நஃபகா செலவு அந்த ஏழைக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஜகாத்திலிருந்து என்று சொல்கிறார். சொல்வது புரிகிறதா? இந்த என்ன செய்கிறோம்? எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல போய் ரெண்டு பொட்டலத்தை வாங்கி ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டா ஜகாத் என்று நினைக்கிறார்கள், பசியை போக்கிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அது ஒரு ஏழையின் பசியை போக்குவது. இது சாதாரண ஒரு நபிலான உபரியான தர்மம். ஜகாத் என்பது என்ன? ஒரு வருடத்திற்கு ஒரு ஏழைக்கு தேவையானதை முழுமையாக, அவருடைய உணவு உடை இருப்பிடம் என்று அவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் போதுமான அளவிற்கு முழுமையாக ஒரு வருடம் அடுத்த வருடத்தில் அவர் செல்லக்கூடாத அளவிற்கு அவருடைய தேவையை நிறைவேற்றுவதுதான் இது ஜகாத்துடைய அளவு, ஜகாத்துடைய அந்த அடிப்படை என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் யாருக்கு யாரிடத்திலே சென்று மஸ்கலா கேட்கிறார்கள்? ஒவ்வொருவரும் இந்த ஜகாத் என்று வந்துவிட்டால் அவரவர் முஃப்தியாக மாறிவிடுகிறார், அவரவர் சட்ட வல்லுநராக மாறிவிடுகிறார். தனது மன இச்சைக்கு ஏற்ப சில சில்லறைகளை பிரித்து கொடுத்து விட்டு ஜகாத்து கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜகாத்துடைய விஷயத்திலே மார்க்க அறிஞர்களை அணுகி தெளிவான சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாகத்தான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்து கொடுத்த வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், ஜகாத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அந்த மூமின்களை அல்லாஹ் புகழ்கிறான் அல்லவா, அந்த மூமின்களிலே நாம் ஆக முடியும். அடுத்து சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறந்த வணக்க வழிபாடுகளிலே ஒன்று இதனுடைய கடைசி பத்திலே எட்டிக்காக இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய கடைசி பத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி இஃத்திகாப் இருந்திருக்கிறார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவை ரமலானின் ஒற்றைப்படை இரவிலே தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹ்ரின், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இரவு. தத்தனஸ்ஸலுல் மலாஇகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். வானவர்கள் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் இறங்குகிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லா காரியங்களும் நிர்வகிக்கப்படுகின்றன, மூமின்கள் மீது ஸலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இரவை தேடி
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானின் கடைசி 10 இரவுகளிலே இத்திகாப் இருந்திருக்கிறார்கள். நபியின் தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். நபியின் மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு இபாதத்தை செய்வதற்கும் நாம் முயற்சி செய்வோமாக. அடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சில முக்கியமான சட்டங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை பற்றி குறிப்பிட்ட போது சஹருடைய உணவை தாமதப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் சாப்பிட்டு விட்டு ஃபர்தான தொழுகைக்கு அவர்கள் எழுந்து சென்ற போது 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு தான் நேரம் இருந்தது என்று கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள்? நபியை விட தங்களுக்கு மார்க்கம் தெரிந்து விட்டதை போன்று, அல்லது நபியின் தோழர்களை விட மார்க்கத்திலே தாங்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருப்பதை போன்று ரமலானுடைய அந்த சஹருடைய நேரம் முடிவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பதாகவே, இன்னும் சிலர் இன்னும் அதிகமாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாகவே பேணுதல் என்று சஹரை நிற்பாட்டி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹரை பிற்படுத்துங்கள், எனது உம்மத்து நன்மையிலே இருக்கும் சஹரை பிற்படுத்திக் கொண்டிருக்கும் வரை. அதுபோன்ற இஃப்தார், எப்போது சூரியன் மறைகிறதோ அடுத்த வினாடியில் நாம் இஃப்தார் செய்துவிட வேண்டும். எனது உம்மத் நன்மையிலே இருக்கும் இஃப்தாரை தீவிரப்படுத்தும் போது இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள்? இதிலும் தவறு இழைக்கிறார்கள். சூரியன் மறைந்து விட்டது என்பது உறுதியாக தெரிந்திருந்தும் கூட பேணுதல் என்று கூறி 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள் என்று ஒவ்வொருவரும் அவரவருடைய ஒரு நேரத்தை கணக்கிட்டுக் கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ அதுதான் தக்வா, அதுதான் பேணுதல். அதை மீறுவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதாக ஆகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 மக்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதில்லை, 3 மக்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படுவதில்லை. அல் இமாமுல் ஆதி, முதலாவது நீதம் தவறாமல் நீதத்தோடு ஆட்சி நடத்தக்கூடிய அரசர். இரண்டாவது சொன்னார்கள், நோன்பு வைத்திருப்பவர் நோன்பு திறக்கும் நேரத்திலே கேட்கக்கூடிய துஆ. ஆகவே நாம் அந்த இஃப்தாருடைய சபையிலே உட்காரும் பொழுது மற்ற வீணான விஷயங்களை பேசாமல், உணவை பற்றி விமர்சனம் செய்யாமல், என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்காமல், நம்முடைய கல்ப் அல்லாஹ்வை முன்னோக்கியதாக, கரங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்பட்டதாக, நமது தேவைகளை நமக்காக, நமது உம்மத்துக்காக, நமது முஸ்லிம் சமுதாயத்திற்காக கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் சகோதரர்களே. ஒரு சில நாடுகளிலே மிக அழகாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இஃப்தாருக்கு வருவார்களோ அவர்கள் அந்த இஃப்தாருடைய உணவு விருப்பிலே என்ன செய்வார்கள்? பள்ளியிலே வரிசையாக சென்று அமர்ந்திருப்பார்கள். எல்லாம் துஆவிலே, இதுக்கிலே, குர்ஆன் ஓதுவதிலே இருப்பார்கள். சரியாக 3-4 நிமிடங்களுக்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்லி அவர்களுக்கு அந்த உணர்த்தப்படும் பொழுது எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் வரிசையாக உணவு விருப்பிலே உட்காருவார்கள். யார் யாருக்கு பக்கத்தில் உட்காருகிறார்கள் என்று பார்க்க மாட்டார்கள். எல்லாம் முஸ்லிமான சகோதரர்கள். ஆனால் இன்று நமது மஸ்ஜிதுகளில் இரண்டக்கப்படி என்ன நடக்கிறது? முன்னாடி வந்துருவார், பக்கத்தில் இடம் போட்டுருப்பார், கேட்டா என் அண்ணனுக்கு இடம் போட்டுருக்கேன், என் தம்பிக்கு இடம் போட்டிருக்கிறேன். இப்படியாக ஒரு வெறுப்பையும் ஒரு பிரிவினையும் காட்டக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த ஒரு 3-4 நிமிடத்துக்கு முன்னால் சென்று வரிசையாக அமர்ந்து கண்ணியமாக எல்லோரும் யார் நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார் என்று, எல்லாம் நமது சகோதரர்கள், எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் உட்காரும் பொழுது அங்கே நம்முடைய எண்ணங்கள் துஆவிற்கு, நம்முடைய நேரங்கள் துஆவிற்கு ஒதுக்கப்படுகின்றன. இன்று என்ன செய்கிறார்கள்? அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த உணவு விருப்புக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டால் என்ன ஆகும்? அங்கு வைத்திருக்கக்கூடிய சுவையான உணவை பார்ப்பார், அதனுடைய வாசையை நுகர்வார், துவாவிலே மன ஓர்மை ஏற்படுமா? ஏற்பட. இப்படிப்பட்ட சில விஷயங்களையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து சகோதரர்களே, 3வதாக வதாவத்துக்கு முன்பும் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ, இதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே நாம் யாருக்கும் எந்த விதத்திலும், அது பிள்ளைகளாக இருந்தால் என்ன, மனைவியாக இருந்தால் என்ன, வேலை செய்பவராக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும், காஃபிராக இருந்தாலும், அவர்கள் மீது அநியாயம் செய்வதற்கு நமக்கு எந்த விதத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதி அளிக்கவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ரமலானை பேணியவர்களாக, ரமலானை நோன்பை பேணியவர்களாக ஆக்கி அருவானாக. அப்போது கௌலி ஹாதா واستغفر الله العظيم لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم.